தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும். தமிழுக்கு நன்றியோடு யார் இருக்காங்கன்னா ரஜினிகாந்த் இருக்கார். ரஜினிகாந்த் சாரை பார்த்தீங்கன்னா, தயாரிப்பாளர் கே ராஜன் வந்து ஒரு மேடையில் பேசும்போது தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை பற்றி ஒரு சில விஷயங்கள் பேசியிருக்காரு. அது என்ன அப்படின்னா, பொதுவாக அவர் வந்து ஒரு விஷயம் சொல்கிறாரு, தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும், தமிழுக்கு நன்றியோடு இருக்கணும்னா ரஜினி சாரை பார்த்து கற்றுக்குங்க, ரஜினி சார் வந்து தமிழுக்கு நன்றியோடு இருக்கார், அவர் வந்து வறுமையில் தான் இங்கே இந்த தமிழ்நாட்டு மண்ணை மிதித்தார், அதன் பிறகு பாலச்சந்தர் அவர்களுடைய கண்களை பட்டு இப்போ வந்து அவர் வந்து இந்தியாவே கொண்டாடப்படக்கூடிய ஒரு நடிகராக மாறி இருக்கார். அப்படி இருந்தாலும் இப்போவும் பார்த்திங்கன்னா அவர் வந்து தமிழர்கள் மேலேயும் தமிழ் மேலேயும் அவ்வளோ பற்றோடு இருக்கார். அதற்கு காரணம் அவரோட அந்த மகத்தான குணம்தான், அந்த குணம்தான் உங்களுக்கு வேணும் அப்படின்ட்டு கே ராஜன் வந்து அந்த பட விழாவில் பேசும்போது சொல்லியிருக்காரு. தலைவர் வந்து எப்போதுமே தமிழையும் சரி தமிழர்களையும் சரி ரொம்பவே நேசிக்கக்கூடியவர். அதனால தான் அவர் வந்து ஒவ்வொரு மேடைகளில் பேசும்போதும் என்னை வாழ வைத்த தெய்வங்களான தமிழக மக்களை அப்படின்னு சொல்கிறாரு.